வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இரும்பு சத்து இலவசமாக கொடுக்கக்கூடிய இரும்பு பாத்திரத்தில் எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக இரும்புச்சத்து நிறைய பெண்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடுங்கிறது அதிகமாக இருக்குது அவங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம நான்ஸ்டிக் பேன் அதெல்லாம் தவிர்த்துட்டு இரும்பு பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு சத்து இருந்துகிட்டே இருக்கும் உடம்புக்கு கிடச்சிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு வளர்கிற குழந்தைகளுக்கு இரும்பு பாத்திரத்தில் நம்ம சமைச்சு கொடுக்கணும் இந்த தோசைக்கல்லும் இந்த சட்டி வடை சட்டி இருக்கு பாருங்க இது ரெண்டும் நான் இப்போ பத்து வருஷமா நான் யூஸ் பண்ணி இருக்கேன் அதனால வந்து நல்ல ஆயிடுச்சு ஆனாலும் நம்ம இதில் சமைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதில் வந்து நம்ம எண்ணெய் ரொம்ப குறைவாக ஊற்றினோம்னா போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினோம்னா அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் அந்த அளவுக்கு வந்து இது நல்லா உங்களுக்கு ஹீட் கொடுக்கும் சிம்மில் வச்சே நம்ம செஞ்சிடலாம் காய்கள் வெண்டைக்காய் பாவக்காய் இதெல்லாம் வந்து நம்ம இதில் பொறிச்சோம் அப்படின்னா மொறு மொறுன்னு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி வரும் லோ ஹீட்டில் வச்சோம்னாவே நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் அதனால் வந்து அது இல்லாமல் நீங்கள் எண்ணெய் காய்ச்சறது தலைக்கு தேய்க்கறக்கு எண்ணெய் காய்ச்சுறீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இரும்பு பாத்திரங்களில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த இரும்புச்சத்தும் சேர்த்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு முடி வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும் உணவு பண்டங்களும் அது போல் இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இரும்புச்சத்து ஈஸியாக கிடைக்கும் சமைச்சு முடித்த உடனே இந்த இரும்பு பாத்திரத்துலேருந்து நம்ம எடுத்துடணுங்க ஏன்னா இதில் வச்சிருந்தோம்னா இதனுடைய களிம்பு ஏறிரும் அதனால் வந்து சமைச்சி முடிச்ச உடனே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சமையலாக இருக்கும் இதுலேயும் நம்ம தோசையெல்லாம் ஊற்றும் போது நம்ம தண்ணி அதிகமாக இதில் ஊற்றி கழுவக்கூடாது நம்ம அப்படியே தொடச்சி எடுத்து வச்சிடணும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா இதில் வந்து துரு ஏறாது நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழுவிட்டு விலைக்கு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா இது பாருங்கள் இந்த மாதிரி துரு ஏறிடும் அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு சோப் போட்டு நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி கழுவிட்டீங்கன்னா இதெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் விட்டு இந்த பாருங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம் ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் விட்டு நீங்கள் இந்த கழுவி முடிச்சதுக்கப்புறமா நல்லா இப்படி எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த களிம்பு ஏறாது துரு ஏறாதுன்னு ஏறாது உங்களுக்கு இரும்பு செட்டிகளில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் பின்பற்றிருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாம் இது வந்து நான் பத்து வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதே போல் நீங்கள் இரும்பு பாத்திரங்களை உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ